ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். ஆகஸ்ட் 29, 2020 தமிழ் சார்வரி வருடம் ஆவணி மாதம் 13 நாள் சனிக்கிழமை ஏகாதசி திதி காலை 8:19 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. பூராடம் நட்சத்திரம் மதியம் 1:03 வரை. அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். சித்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. குளிகை நேரம் காலை 6:00 முதல் 7:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. சர்வ ஏகாதசி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சுக்கிரன் ராகு, சிம்மத்தில் சூரியன் புதன், தனுசில் குரு கேது சந்திரன், மகரத்தில் சனி. மேஷ ராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 9 இடத்துல குருவோட வீட்டுல குருவோட சந்திரன் சஞ்சாரம் பண்ற நாள். இன்று உங்களுடைய பாக்யஸ்தானம் வலுப்பெற்றுள்ள காரணத்தினால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா ஒரு சின்ன சங்கடம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பாக்கியம் கிடைப்பதற்கும், அதாவது உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும் இன்று அதீதமான பிரயத்தனம் எடுக்கணும். நிறைய அலைச்சல் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா, உங்க அலுவலகம் அல்லது தொழில் சார்ந்த முன்னேற்றத்திற்காக இன்று அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். அதனால நீங்க நிறைய அலையறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய கையிருப்பு விரயமாவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் நாளாக இருக்கும். 3 இடத்துல இருக்கிற சுக்கிரனுக்கு சந்திரன் மற்றும் குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால இன்று உங்களுக்கு மனதில் தைரியம் அதிகரிப்பதற்கும் உத்வேகம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ள நாளாக இருக்கும். இன்று சந்தோஷம் நிறைந்திருந்தாலும் அலைச்சல்கள் மிகுந்த நாளாக இருக்கும். பண விரயங்கள் ஏற்படும் நாள். ரிஷப ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினம், இன்னைக்கு முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கு. உத்திராட நட்சத்திரம் 1 பாதம் முடிகிற வரைக்கும், சாயந்தரம் வரைக்கும் இருக்கு. அதனால இன்று உங்களுடைய முக்கிய அலுவல்களை தவிர வேற எந்த விஷயத்துக்கும் ஈடுபாடு காட்டாதீங்க. அதே சமயம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் உங்களுடைய மனசை நிதானப்படுத்திக்கிட்டு அப்புறமா யோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு தேவையற்ற சங்கடங்களை வராமல் தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, விரயஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கின்ற காரணத்தினால சுப விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 8 இடத்துல சந்திரன் குரு இருக்காரே, அதனால சங்கடம் வருமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஆனாலும் சுப விரயங்கள் ஏற்படுவதற்கு, அது சம்பந்தப்பட்ட பண செலவினங்கள் ஏற்படுவதற்கும், கடன் வாங்குவதற்கும், சேமிப்புகள் எடுப்பதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. அதனால முடிந்தவரை ஒவ்வொரு விஷயத்தையும் யோசனை பண்ணி பண்ணுங்க, இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலை நீங்களே வரவழைச்சுப்பீங்க. இன்று உங்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய தினம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்று உங்க ராசிக்கு 7 இடத்துல குருவோட சேர்ந்து சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். இன்று இரவு 7:11 வரை 7 இடத்துல இருக்கிற சந்திரன் 7:12 சந்திரன் 8 இடத்திற்கு பெயர்ச்சியாகி அங்க சனியோட கூட்டு சேர போறாரு. சந்திராஷ்டம தினம் அஷ்டம சனியோட சேர்றதுனால குழப்பங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பண விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. 8 இடத்துக்கு சந்திரன் இரவு 7:12 போனதுக்கு அப்புறம் குடும்பத்துல தேவையில்லாத மனசங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால சாயந்தரம் 7 மேலேயே உங்க வார்த்தைகளை நிதானமா யோசிச்சு பேசுங்க. முடிஞ்சா பேசாம இருக்கிறதும் உங்களுக்கு நற்பலன்களை தரும். இன்று தேவையற்ற பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். 10 இடத்திற்கு சனி பார்வை, அதனால உழைப்பு அதிகரிப்பதற்கும் அந்த உழைப்பு விரயமாவதற்கும் வாய்ப்பு இருக்கு.
லாபஸ்தானத்துல செவ்வாய், அந்த செவ்வாய்க்கு குரு பார்வை, அந்த குருவோடு சந்திரன் இன்று மாலை வரை இருக்கின்ற காரணத்தினால இன்று மாலை 6:30-7 வரைக்கும் உங்களுக்கு நற்பலன்கள் நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. 3 இடத்துல இருக்கிற புதன் சூரியன் மனதில் குழப்பத்தை அதிகப்படுத்துவதற்கு தயங்க மாட்டாங்க. சூரியன் 3 இடத்துல ஆட்சிபலத்தோடு இருக்கிறதுனால அவரு அந்த இடத்துல கெடுதலை பண்ணுவாரு. அந்த கெடுதல் உங்களுக்கு மனசுல குழப்பத்தை அதிகப்படுத்தும். இன்னைக்கு ராத்திரிக்கு மேல 7:30 மேல பாத்தீங்கன்னா சந்திரனும் குழப்பத்தை ஜாஸ்தி பண்றதுக்கு தயங்க மாட்டாரு. 2 இடத்திற்கு சனி மற்றும் சந்திரனின் பார்வை வருகின்ற காரணத்தினால வார்த்தைகளிலும் குடும்பத்திலும் குழப்பங்கள் அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உள்ள தினமாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 6 மற்றும் 7 இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். 6 இடத்துல சந்திரன் இருக்கிற வரைக்கும் குருவோட சேர்க்கை, அந்த குரு சந்திரன் சேர்க்கை சேர்ந்து விரயஸ்தானத்துல இருக்கிற சுக்கிரனை பாக்குறாங்க. இதனால உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரித்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்க ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதி, பாக்கியங்களை தரக்கூடிய கிரகம் குரு, அவரு தன்னுடைய மற்றொரு வீடான 6 இடத்துல ஆட்சி பலத்தோட இருக்காரு. அங்க சந்திரனும் சேர்ந்திருக்காரு. இது உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவதற்குண்டான காலகட்டமாக அமைந்துள்ளது. ஆனா இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல 7 இடத்துக்கு வந்து சனியோட சேருகின்ற பொழுது சில தேவையற்ற குழப்பமான முடிவுகள் எடுப்பதற்கு சாத்திய கூறுகள் இருக்கு. உங்களுடைய மனசுல சந்தோஷம் இருக்கும். சந்தோஷமான நேரத்துல எந்த விதமான முக்கிய முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொய்வுகள்லாம் விலகி போகும். அதே சமயம் பாத்தீங்கன்னா உடம்புல இருந்த வியாதிகள் மறைஞ்சதுனால உடம்புல ஒரு விதமான உத்வேகம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படுவதற்கு இன்று மாலை வரை வாய்ப்புகள் உள்ள தினமாக இருக்கும். 7 இடத்துக்கு சந்திரன் போனதுக்கு அப்புறம் மனஸ்தாபம் ஏற்பட்டு பேச்சுவார்த்தைகளில் சங்கடத்தை சந்தித்து வந்த இளம் தம்பதிகள் மீண்டும் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா திரும்பியும் பேசினாலும் சனி 7 இடத்துல இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை துணை, இந்த ராசியினரின் வாழ்க்கை துணையோட பிடிவாத குணத்தினால அந்த சேர்க்கை வந்து திரும்பவும் பிரியறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். முடிந்தவரை நீங்க விட்டு கொடுத்து செல்வது உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2 இடத்துல சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால 2 இடத்து அதிபதி கெடுப்பதற்கும் வாய்ப்புள்ள காரணத்தினால உஷ்ணமான வார்த்தைகளை தவிர்ப்பது உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இன்று சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். சிம்ம ராசி நண்பர்களுக்கு ராசியில் சூரியன் புதன் ஆட்சி பலத்தோட சூரியன் இருக்காரு. 5 இடத்துல குரு ஆட்சி பலத்தோட இருக்காரு. அவரு கூட சந்திரன். இந்த குரு சந்திரன் சேர்க்கை 5 இடத்துல ஏற்பட்டுள்ள காரணத்தினால கஜகேசரி யோகம் ஏற்பட்டு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெற்றுள்ளது. இது 10th உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல இருக்கிற சுக்கிரன், அந்த சுக்கிரனுக்கு குரு பார்வையும் சந்திரனின் பார்வையும், இதனால உங்களுக்கு பல நன்மைகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு உங்க குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உள்ள தினமாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு, திருமணமான இளம் தம்பதிகளுக்கு இன்று புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல பாசிட்டிவான ரிசல்ட் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ள தினமாக இருக்கும். உங்க ராசிக்கு 2 வீட்டு அதிபதி புதனுக்கு குரு பார்வை உங்க ராசியில இருக்கிறதுனால உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இந்த ராசியில பிறந்த இளம் பெண்களாகட்டும் வயது முதிர்ந்த பெண்களாகட்டும் அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமான செய்திகள் வருவதற்கு, உங்களை சுற்றி ஏற்படக்கூடிய சந்தோஷமான செய்திகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ள தினமாக இருக்கும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு, வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு நல்ல செய்திகள் இன்று கிட்டுவதற்கு, அதனால சந்தோஷம் ஏற்படுவதற்குண்டான சாத்திய கூறுகள் அபரிமிதமாக உள்ள நாளாக இருக்கின்றது. சங்கடங்கள் இருந்தாலும் சந்தோஷம் நிறைந்த நாள். கன்னி ராசி நண்பர்களுக்கு
ராசிக்கு நான்காம் இடத்துல குருவோட வீட்டுல சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். விரயஸ்தானத்துல சூரியன் புதன், ராசிநாதன் புதன் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால நாலாம் இடத்துல சனி சந்திரனும் குருவோட சந்திரன் சேர்ந்திருக்கிறதுனால இன்று உங்களுடைய தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். அதுவும் குறிப்பா உங்களுடைய சுகங்கள் தேவைக்காக, சுகங்கள் சம்பந்தப்பட்ட தேவைக்காக செலவுகள் ஏற்படுத்தி அதனால தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஜாஸ்தி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா உங்க அபிஷியல் சைட்ல உங்களுக்கு சம்பந்தப்பட்ட தேவைகளுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய செலவுகள் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதனால உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்திப்பீங்க. இன்று ஆறாம் இடத்துல சனி இருக்காரு. அந்த ஆறாம் இடத்து சனி கூட மாலை 7 மணிக்கு மேல சந்திரன் சேருகின்ற பொழுது, அதாவது ஐந்தாம் இடத்துல சனி இருக்காரு. ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனியோட மாலை 7 மணிக்கு மேல சந்திரன் இணைகின்ற பொழுது மனதில் ஒரு விரக்தி ஏற்படும், கோபம் ஏற்படும். அந்த கோபத்தினால வார்த்தைகள் தடித்து வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கோபமான வார்த்தைகள் வருகின்ற காரணத்தினால உங்களுடன் உடன் பிறந்தவர்கள் அல்லது தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கும் குழந்தைகளிடம் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ள நாளாக இருக்கும். இன்று இந்த காரணத்தினால அஞ்சாம் இடத்துல சந்திரன் சனியோட சேருகின்ற பொழுது கோபத்திற்கு குறைவில்லாத காரணம் மனசு எரிச்சல் இருக்கும், வெறுப்பு இருக்கும். இந்த வெறுப்பான நேரத்துல தேவையில்லாத வார்த்தைகளை வெளிப்படுத்தாதீங்க. அது குடும்ப உறுப்பினர்களின் மனதில் ஆறாத வடுவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கின்ற காரணத்தினால இன்று உங்களுடைய தேவையற்ற கோபதாபங்களை குறைத்து கொள்வதற்கும் வீண் வார்த்தை பிரயோகத்தை தடுப்பதற்கும் உண்டான உகந்த நாளாக இருக்கின்றது. துலாம் ராசி நண்பர்களுக்கு, ராசிக்கு 3 மற்றும் 4 இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். 3 இடத்துல இருக்கிற குருவோட சேருகின்ற பொழுது நல்ல பலன்களை தந்து கொண்டிருக்கும் சந்திரன் இன்று மாலை 7:12 மேல 4 இடத்துக்கு போய் சனியோட சேருகின்றார். 3 இடத்துல குருவோட இருக்கும் போது குரு சந்திரன் ரெண்டு பேரோட சேர்ந்து குருவோட பார்வம் செவ்வாய்க்கு இருக்கு. 7 இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு இருக்கு. குரு மங்கள யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு வாழ்க்கை துணை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். உங்களுடன் பணிபுரிவோர், நீங்க வேலையில இருக்கீங்கன்னா உங்களுடன் பணிபுரிவோரின் செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக இருந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். ஆனாலும் சனி உங்க ராசிக்கு 6 இடத்தை பாக்குறதுனால அந்த 6 இடத்தோட அதிபதி 3 இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சிலருக்கு ருண ரோகங்கள் ஏற்படுவதற்கு, தேவையற்ற கடன்களும் தேவையற்ற உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கும் இன்று சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அதனால முடிந்தவரை வண்டி ஓட்டும் போதோ இல்ல உங்களுடைய மற்ற வேலைகளை செய்யும் போதோ கவனத்துடன் இருப்பது நல்லது. குறிப்பா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல டீலிங் வச்சுட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, சர்வ ஜாகிரதையா இருக்கிறது அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மேம்பாடை தருவதற்கு உதவிகரமாக இருக்கும். இன்று உங்களுக்கு மாலை வரை சந்தோஷமும் மாலைக்கு பிறகு எரிச்சலும் ஏற்படும் நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, ராசிக்கு 2 இடத்துல குருவோட சந்திரன் சேர்க்கை. 2 இடத்துல சந்திரன் இருந்தாலே குழப்பம்தான். இது குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால, வாக்கு ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்க வார்த்தைகளால் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வார்த்தைகளினால் உங்களுக்கு தேவையற்ற சங்கடங்களை நீங்களே வரவழைத்து கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க பேசும்போது இன்னைக்கு யாருகிட்ட பேசினாலும், குறிப்பா உங்களுடைய அபிஷியல் சைட்ல உங்களுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போதோ இல்ல உங்களுக்கு சப்ளையர் பண்றாங்கல்ல ப்ராடக்ட் சப்ளை, அவங்க கிட்ட பேசும்போதோ இல்ல அக்ரிமெண்ட் ஏதாவது புதுசா சைன் பண்ண போறீங்கன்னா அந்த வெண்டார்கிட்ட பேசும்போதோ சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வார்த்தை பிரயோகத்தில் சற்று தடிமனான வார்த்தைகள் வருகின்ற பொழுது தேவையற்ற சங்கடங்களை நீங்களே வரவழைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ள தினமாக இருக்கும். மாலை 7:12 மேல 2 இடத்திலிருந்து சந்திரன் 3 இடத்துக்கு போயிட்டு சனியோட சேருகின்ற பொழுது ஓரளவுக்கு சந்தோஷத்திற்கு வழிவகை ஏற்படுத்தும் விதமாக உங்களுடைய
தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக செலவுகள் ஏற்படும். அதனால உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுனால வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும். இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல நீங்க பார்ட்டிங்கிற விஷயத்துக்காக, பார்ட்டி கெட் டுகெதர் அந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்க வெளியில போயிட்டு ஹோட்டல்லையோ இல்லை வெளியிலயோ சாப்பிட்டுட்டு வீட்டில் சாப்பாடை மிச்சம் வச்சு அதனால வீட்டில் அம்மா கிட்டயோ இல்லை மனைவி கிட்டயோ திட்டு வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இன்னைக்கு ஏற்படும். அதனால இன்னைக்கு சந்தோஷத்தை குறைத்து கொள்ளாமல் இருப்பதற்கு, அவங்களை திருப்பி வாக்குவாதம் பண்ணாமல் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு மாலைக்கு பிறகு சந்தோஷம் நிறைந்த நாள். தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசியில் சந்திரன் குரு சேர்க்கை. இன்னைக்கு நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நீங்க கொஞ்சம் ஆன்மீக தத்துவங்கள் விரக்தியின் வெளிப்பாட்டினால் ஏற்படக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நீங்க பேசுற விஷயங்கள்லாம் இப்படி இருக்கும், ஆனா சந்தோஷமா இருப்பீங்க. ராசியில சந்திரன் இருக்கிற சாயந்தரம் 7:12 வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. குழந்தைகளால் சந்தோஷம், உங்களின் செயல்பாடுகளால் சந்தோஷம், ஆன்மீக பெரியவர்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதனால சந்தோஷம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் இனிமையான அனுபவம் ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. இதனால சந்தோஷத்திற்கு குறைவில்லாத நாளாக இருக்கும். ஆனா சாயந்தரம் 7:11 மேல சந்திரன் 7:11 உங்க ராசியில இருப்பாரு. 7:12 உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான மகர ராசிக்குள்ள பயிற்சியாகி அங்க இருக்கிற சனியோட சேருகின்ற பொழுது தேவையற்ற குழப்பமான வார்த்தைகள் வெளிப்பட்டு உங்கள் குடும்பத்தில் குழப்பத்தை அதிகப்படுத்தும். இந்த குடும்பத்துல வந்து தன வரவுக்கும் குறைவு ஏற்படுறதுனால குடும்பத்துல கோபதாபங்கள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாபங்கள் குறைவான தினமாக இருக்கும். அதனால வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட உங்க கோபத்தையும் எரிச்சலையும் எரிஞ்சு விழுந்து காமிப்பீங்க. அதனால அவங்க எல்லாரும் உங்ககிட்ட திருப்பி சண்டைக்கு வர்றதுக்கு சூழ்நிலை சாயந்தரம் 7:00 மேல சாதகமா இருக்கிறதுனால, பகலில் சந்தோஷமாக இருந்தாலும் இரவு 7:00 மேல சங்கடத்தை சந்திப்பதற்கும் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கும் வருமானத்தில் தடை ஏற்படுவதற்கும், நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெரிய அமௌண்ட், உங்க பிசினஸ் விஷயமா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு அமௌண்ட்டுக்கு லேட்டா வரும், இல்ல வரத்துக்கு சங்கடமா இருக்கு, இல்ல அந்த ரீசன்னால நிறுத்தி வச்சிருக்கோம்ட்டு இன்று இரவு 7:00 மேல உங்களுக்கு செய்திகள் வந்து உங்களுக்கு குழப்பத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பணத்தை வச்சுதான் ஒருத்தர்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க. அந்த கமிட்மெண்ட்டை கீப் அப் பண்ண முடியாத சூழ்நிலை இப்பொழுது இருக்கின்ற காரணத்தினால முடிந்தவரை சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. மாலைக்கு பிறகு எரிச்சல் அதிகரிக்கும் தினமாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு மாலை 7:12 வரை உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல இருக்கிற சந்திரன் குருவோட சேர்ந்து இருக்கிற சந்திரனால பல செலவினங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு சேமிப்புகளை கரைத்து கடன் வாங்கும் சூழலை அதிகப்படுத்திட்டு இருக்காரு. ஏன்னா 6 குரு பார்வை, 6 சுக்கிரன். இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால ரெண்டு விதமான செலவுகள் இருக்கும். 1, குரு பார்வையினால உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் சம்பந்தப்பட்ட சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சுகங்களுக்காக சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2, 6 சுக்கிரன் இருக்கிறதுனால சில தேவையற்ற அல்லது தகாத உறவுகள் மூலமும் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்று வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிந்தவரை உங்களுடைய தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த பழகிக் கொள்ளுங்கள். சாயந்தரம் 7:12 உங்க ராசிக்குள்ள வருகின்ற சந்திரன் சந்தோஷத்தை கொண்டு வந்து உங்களுக்கு வாரி வழங்குவதற்கு தயாரா உள்ள வருவாரு. எதனால வருவாரு அப்படின்னு கேட்டா அது பல விஷயத்துல இருக்கு. உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக நீங்க எடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வந்திருக்கும், அதனால இருக்கலாம். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகள் அல்லது குழந்தைகளின் செயல்பாடுகள் சந்தோஷத்தை தரும் விதமாகவும் இருக்கலாம். மகர ராசியில பிறந்த உறுப்பினர்களின் வயது வந்த பெண் குழந்தைகளுக்கு அல்லது ஆண் குழந்தைகளுக்கு இப்பொழுது வரன் அல்லது வது அமைவதற்குண்டான வாய்ப்புகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த சம்பந்தப்பட்ட செய்திகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனாலையும் சந்தோஷமான செய்திகள் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனா
இது எல்லாமே வந்து சந்தோஷம் இருந்தாலும் ஒரு குழப்பத்தோடய வரும். ராசியில் இருக்கிற சனியினால குழப்பம் அதிகரிப்பதற்கும் உங்களுடைய கொஞ்சம் ஈகோ ஜாஸ்திங்கிறதுனால அந்த ஈகோவை நீங்க வெளிக்காட்டும் போது தேவையற்ற சங்கடங்களை நீங்களே வரவழைச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்று தேவையற்ற சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உண்டான உரிய நாளாக அமைந்துள்ளது. கும்பராசி நண்பர்களுக்கு, ராசிக்கு லாபஸ்தானத்துல குருவோட சந்திரன் சேர்க்கை மாலை 7:12 வரை, 7:12 வரைக்கும் உங்களுக்கு பண வரவு, அறிவு சார்ந்த லாபங்கள், உங்களுடைய அலுவலகம் சார்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் லாபமா இருக்கும். ஆனா சாயந்தரம் 7:12 மேல சந்திரன் உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல வந்து அங்க சனியோட சேருகின்ற பொழுது உங்களுடைய செயல்களினால் சில தேவையற்ற செலவினங்கள் ஏற்படும். இந்த செலவினங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அல்லது கடந்த காலத்தில் நீங்கள் வாங்கிய அல்லது வாங்கி கொடுத்த கடனுக்குண்டான விஷயமாக இருக்கும். இன்னைக்கு வட்டி கட்டுறதுக்குனே சில பேர் உங்களை தேடி வந்து வட்டியை கேட்பாங்க. அந்த வட்டியை கட்டுறதுக்காகவே சில பேர்கிட்ட நீங்க கடன் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்கி கடன் அடைக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால வேற வழி இல்ல, பண்ணித்தாகணும். ஆனா முடிந்தவரை தெரிந்தவர்களிடம் கடன் வாங்குங்கள். தெரியாதவங்க கிட்ட இன்னைக்கு கடன் வாங்கினீங்கன்னா அடுத்து வரப்போற 2 வருஷத்துக்குள்ளார தேவையற்ற சங்கடங்களை உங்களை தேடி வந்து உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாரா இருப்பாங்க. அவங்க கிட்ட சற்று பேசி ஜெயிப்பதெல்லாம் முடியாத காரியம். அதனால தெரியாதவர்களிடம், உங்களின் சங்கடங்களை புரிந்தவர்களிடம் கடன் வாங்குவது உசித்தமான பலன்களை தரும். இன்று உங்களுக்கு மாலை வரை சந்தோஷமும், மாலைக்கு பிறகு கடன் வாங்கும் சூழலும் அல்லது கடனுக்காக பிரச்சனைகளை சந்திக்கும் சூழலும் ஏற்படும் தினமாக இருக்கும். ஆனாலும் இந்த சங்கடம்லாம் இருந்தாலும் குழந்தைகளால் மனதிற்கு இனிமையான நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான சந்தோஷமான பலன்களை தரக்கூடிய தினமாகவும் இருக்கும். மாலை வரை இந்த சந்தோஷம் இருக்கும். மீன ராசி நண்பர்களுக்கு, ராசிக்கு 10 மற்றும் 11 இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாள். 10 இடத்துல சந்திரன் இருக்கிற வரை, குருவோட சேர்ந்திருக்கிற வரை உங்களுக்கு பண வரவுக்கு குறைவு இருக்காது, சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது, தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நல்ல முடிவுகள் எடுப்பதிலும் குறை இருக்காது. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் உங்க 4 இடத்த சனி சுக்கிரன் இருக்கிற 4 இடத்த குரு சந்திரன் பார்வை இருக்கின்ற காரணத்தினால இனிமையான அனுபவங்கள் ஏற்படும். யாருகிட்ட பேசினாலும் சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த தொய்வுகள் விலகக்கூடிய அல்லது விலகி வைப்பதற்கு உண்டான ஒரு முக்கிய முடிவு எடுக்கும் தினமாகவும் இருக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்க போற இந்த டெசிஷன்னால உங்களுடைய வேலையில் மாற்றம் அல்லாது அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல மாற்றத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இந்த விஷயத்தினால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் தினமாகவும் இருக்கும். இன்று சந்தோஷம் நிறைந்த நாள். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ